ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம் மரியப்பன். ஐயா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தொடர்னுடைய தலைப்பு வந்து 5 நிமிடத்தில் ஆன்ம ஞானம், 5 மினிட்ஸ் டு என்லைட்டன்மெண்ட், சும்மா இரு தொடர் நானற்ற தியானம், ஜஸ்ட் பி சீரீஸ், ஐ ஆம் லெஸ் மெடிடேஷன், பாகம் 52ங்க. ஐயா ஐயா, இந்த பாகத்தில் நீங்கள் என்ன விதமான வழிமுறைகளுங்க நீங்கள் கொடுக்க போகிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. வணக்கம் மரியப்பன். அதாவது வந்து பிறவியிலேயே வந்து ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. பறவைகளுக்கு பறக்கும் திறமை இருக்கு. அன்னப்பறவைக்கு அதிலேயே பால்லேருந்து தண்ணியை பிரித்து உண்ணும் பருகும் திறமை இருக்கு. இந்த மாதிரி விதவிதமான திறமைகள் வந்து 5 அறிவுக்கும் இருக்கு, நமக்கும் இருக்கு. ஏன்னா நாம வந்து ஒரே பேரறிவு தான் வந்து திரிபுற்று தன் உண்மை உணர்வை சந்தேகித்து அதை அறியாது மயக்கத்துக்கு ஆட்பட்டு வந்திருக்கு. அதனால் வந்து சில திறமைகள்லாம் நம்மளுக்கு வரும், பிறவியிலேயே வரும். சில பேருக்கு வந்து இயற்கையிலே கலைகள் வந்து சகஜமாக இருக்கும், பாடும் திறமை இருக்கும், நடனம் ஆடும் திறமை இருக்கும், வீணை வாசிக்கும் திறமை இருக்கும், மற்ற வாத்திய கருவிகள்லாம் வாசிக்கும் திறன் இருக்கும். வித விதமான திறமைகள் வந்து இங்கே பழிச்சிட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் இது எல்லாம் வந்து சாதாரண மனிதர்கள், திறமையற்ற அதாவது கலை திறமையற்ற மனிதர்களை விட இவங்களுக்கு வந்து இந்த திறமைகள் வந்து ரொம்பவே வந்து மயக்கத்தை கொடுக்கும், மறைப்பை கொடுக்கும். அதனால வந்து இதனால் வளர்ற அகந்தையை வந்து திருப்பி எங்கே போய் கரைக்கிறது? ஸோ எல்லாமுமே பாவத்துக்கு வந்து இன்னும் வந்து தடித்தனம் சேர்க்குது. பாவத்துக்கு தடித்தனம் சேர்த்தா புத்தி வந்து மழுங்கிடும். புத்தி மழுங்கிச்சுன்னா அடுத்ததை நீங்கள் தொடர்ந்து கற்றுக்க முடியாது. அதனால தான் இங்கே வந்து அந்த புத்தியில் போதை ஏறக்கூடாது, அகந்த போதை ஏறக்கூடாது. அதனால எல்லா திறமைகளுமே வந்து ஒரு மறைப்பு, மயக்கம், மயக்கம் மறைப்பு. இப்போ வந்து நீங்கள் கலைஞராக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வந்து பண்ண வேண்டாம்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. உள்ளுக்குள்ளே நடக்கிற ரசாயனம் தெரியாமல் நம்ம வந்து இங்கே வந்து எதுக்கும் ஆட்பட்டுறக்கூடாது, அது எப்பேற்பட்ட கலையாக இருந்தாலும். ஏன்னா நம்ம இந்த கலைகள் மூலமாக இந்த வந்து அப்ளாஸ் வாங்கிடலாம், எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க, ஒரே உலகமே உங்களை வச்சு பாராட்டும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே உங்களுக்கு பாமரத்தனமாக இருப்பீங்க. நான் என்ன ஏது ஏன் இப்படி மயங்கி நிற்கிறேன். அப்புறம் ஆறாவாரம் பண்ணலைன்னா உங்களுக்கு கோபம் வரும். உலகம் ஆறாவாரம் பண்ணலைன்னா கோபம் வரும். உலகம் உங்களை அங்கீகரிக்கலைன்னா கோபம் வரும். இப்படி ஒன்றுத்தை ஏங்கி ஒன்றுத்தை அனுபவிச்சிடுச்சுன்னா திறமைகள் மூலமாக அதுக்கோசரம் வாழ்நாள் பூரா ஏங்கும். அப்புறம் மற்ற போதைகளுக்கெல்லாம் அடிமையாகும், அது கிடைக்கலன்னா தன்னைத்தானே நொந்துக்கும். ஸோ இப்படியெல்லாம் லாயக்கு இல்லாதவர்களெல்லாம் போகும். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக எல்லா திறமைகளும் வந்து இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்குன்னு வந்து அகம்பாவத்துக்கு அந்த ஷொட்டை கொடுக்காதீங்க, அந்த அங்கீகாரத்தை கொடுக்காதீங்க. அந்த மாதிரியான ஒரு பாவத்தில் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையே பார்க்கணும். எந்த திறமையாக இருக்கட்டும், சின்ன சின்ன திறமைகள்லாம் கூட சொல்கிறேன். ஒரு டெய்லரிங்கில் கூட ஒரு திறமையாக இருக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு திறமையாக இருக்கலாம், இது திறமைகள் மட்டும் இல்லை, படிப்பில் திறமையாக இருக்கலாம், எதுவாக வேணால் பேச்சில் திறமையாக இருக்கலாம், எதில் வேணால் இருக்கலாம், சோஷியல் சர்வீஸ் என்ன வேணால் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கோடிக்கணக்கான கதாபாத்திரங்களாக இங்கே மனித மனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஸோ எல்லாமே திறமைகள் கொண்டது தான். ஸோ திறமைகள் எல்லாமுமே மயக்கம் பண்ண வேண்டான்னு சொல்லலை, பட் வந்து உள்ளுக்குள்ள நீங்களே வந்து ஒரு மயக்கத்துக்கு ஆட்படுற அளவுக்கு அந்த போதையை ஏற்றிக்காதீங்க, அந்த பெருமையை கூட்டிக்காதீங்க. இதை உள்ளே நினச்சி மகிழாமல் இருக்கிறத தான் இப்போ நீங்கள் இந்த 5 நிமிஷம் பண்ண போவீங்க. அதை அங்கீகரித்து உள்ளுக்குள்ளே அங்கீகரிக்காதீங்க. எப்பேற்பட்ட விருது வாங்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கூட உடனே இந்த 5 நிமிஷம் தியானத்தை பண்ணுங்கள், நானற்ற தியானத்தை பண்ணுங்கள், உடனே பண்ணுங்கள். யாருக்கோ இது கிடச்சிருக்கு, எனக்கு இல்லை அப்படின்னு அந்த எனக்குன்றத உடனே ஒதுக்கி தள்ளுங்க, வேரோடு வெட்டி வீழ்த்துங்க. அதனால் கிடைக்க போகிற பலம்ன்றது வந்து இமாலய பலம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் அந்த திறமையும் பெருகும். இந்த சைடு வந்து ஆன்ம ஞானத்துக்கு உண்டான அந்த சுத்திகரித்தல் வந்து நடக்கும். அதற்காகத்தான் வந்து இந்த திறமைகளுக்கு மயங்காமல் இருக்கிற இந்த தியானத்தை பற்றி நான் சொன்னேன். எல்லா திறமைகளும் வந்து இருக்கட்டும், ஆனால் வந்து அது நீங்கள் கிடையாது, அது வந்து உங்களுடைய பூர்வ புண்ணியத்தினால, பூர்வ ஜென்மங்களில் நீங்கள் அந்த மாதிரி இருந்ததுனால அது கண்டினியூ ஆகிருக்கு. இந்த அப்பாரட்டஸ் இது ஒரு அப்பாரட்டஸ், இது ஒரு ஒரு வெஹிக்கிள், இது நம்மளுடைய தேகம், அதில் அது மிளிருது அவ்வளோதான். அதுக்கு வந்து ஓகே, இட்ஸ் ஓகே டு பி ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சகஜமாக இருங்க, அதுக்கு மயங்க வேண்டாம். இதை தான் 5 நிமிஷம் கூர்ந்து கூர்ந்து பார்க்க போகிறீங்க. எந்த பெருமையும் எந்த அருமையையும் திறமைகளால் வாய்த்த அருமைகளை அப்படியே கூர்ந்து பார்க்க போகிறீங்க. இதுதான் இந்த நானற்ற தியானம். அடுத்த நானற்ற தியானத்தில் சந்திப்போம். நல்லதுங்கய்யா.